ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சண்டே லஞ்சுக்கு நான் என்னென்ன செஞ்சேங்கிறத காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து 11:55. ஸோ மட்டன் பிரியாணிக்கும் சிக்கன் கிரேவிக்கும் தேவையான அளவுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயத்தில் தோலெல்லாம் உரிச்சிட்டேன், சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும். அடுத்தது இனிமேல் சமைக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ஸோ சமைக்கிறதுக்கு முன்னாடி எப்போதுமே பார்த்தீங்கன்னா நான் என்னோடய நைஃபை வந்து நைஃப் ஷார்ப்னரை வச்சு எப்போதுமே ஷார்ப் பண்ணிக்குவேன். அப்போ தான் சீக்கிரமாக வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு வெங்காயத்தை நறுக்கிறேன். அது ரொம்பவும் சின்னதாகலாம் நறுக்கலை, ஓரளவுக்கு மீடியம் சைஸாக நறுக்கிட்டு அதோட சேர்த்து ஒரு தக்காளியை பேனில் ஆயில் 2 tablespoons போல் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் நறுக்குனதையும் தக்காளி முழுசாக போடுறேன். ஸோ இது எல்லாமே சிக்கன் கிரேவிக்கு தான். தக்காளியை நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், முழுசாக ஆட் பண்ணோன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ இதை எல்லாம் வதங்குற நேரத்தில் பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்லைசரை வச்சு. ஸோ இது மாதிரி ஸ்லைசர் வச்சு பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே சீக்கிரம் கட்டிங் வேலை முடிஞ்சிடும் பிரியாணிக்கெல்லாம் செய்யும் போது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜார்லேயும் வந்து புதினா கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதோட சேர்த்து கொத்தமல்லி, சின்ன வெங்காயம் ஒரு 10 to 12, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைச்சி வச்சுக்க போகிறேன் பிரியாணிக்கு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் வந்து மிளகாய்த்தூள் 2 teaspoons, கொத்தமல்லித்தூள் 2 teaspoons ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும், நம்ம அரைக்கணும் இதை கிரேவிக்கு. ஸோ இது ஆறுற வரையும் பிரியாணிக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஆல்ரெடி அந்த புதினா கொத்தமல்லிலாம் அரைச்சி வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து ஒரு 7 tablespoons போல் ஆட் பண்ணிக்கிறேன் குக்கரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம ஆல்ரெடி நறுக்கி வச்சதை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு சீரக சாம்பார் ரைஸ் எடுத்து ஒரு பவுலில் ஆட் பண்ணிட்டு நல்லா கழுவி ஊற வச்சிடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு கப்பு ரைஸில் தான் வந்து பிரியாணி செய்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயத்தோட சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 tablespoons போல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுவும் வதங்கட்டும். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தக்காளியை கட் பண்ணிக்கிறேன். ஸோ தக்காளி பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணிக்கு ஒரு கப்புக்கு நான் 2 தக்காளி தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஆட் பண்ணோன்னா நல்லா இருக்காது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து மட்டனையும் ஆட் பண்ணுறேன். நான் மட்டன் வந்து இன்றைக்கி 1/2 kilo தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் 1 teaspoon ஆட் பண்ணுறேன், கொத்தமல்லித்தூள் 1 teaspoon ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ரெடிமேட் தான், அது 1 tablespoon போல் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு வதக்கி வச்சுருந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லாவே ஆறிடுச்சு. ஸோ இப்போ ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாட்டும் அரைச்சி வச்சுக்கலாம். இடையிடையில் பார்த்தீங்கன்னா பிரியாணி ஒரு மசாலாவை கிண்டிக்கிறேன், இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவிக்கு சின்ன வெங்காயம் 10 எடுத்து அதை கட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேனில் 3 tablespoons போல் எண்ணெய் ஆட் பண்ணி பட்டை ஆட் பண்ணது பிறகு சூடானோன்னா சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்குனது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 tablespoons போல் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா சேர்த்து வதக்குனது பிறகு இன்றைக்கி சிக்கன் கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா 1/2 kilo சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். சிக்கனோட கலர் வந்து ஒயிட் ஆகிற வரையும் நல்லா அது வதங்கட்டும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மட்டன் குக் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கும் போதே வந்து மட்டன் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். அப்போ தான் அது ஓரளவுக்கு ஹாஃப் குக்டு ஆகும் நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்குள்ள. அப்படி இல்லைனா நீங்கள் மட்டனை தனியாக வந்து குக்கரில் வேக வச்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய சிக்கனோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணது பிறகு அதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்போடு சேர்த்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நம்ம ஆல்ரெடி இதில் பார்த்து தான் நீங்கள் ஆட் பண்ணோம் காரம், ஏன்னா நம்ம தக்காளியும் வெங்காயம் வதக்கும் போதும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ 1 teaspoon போல் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 teaspoon போல் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் அது வந்து நல்லா வேகட்டும். பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மசாலா நல்லா எண்ணெய் விடுற வரையும் நம்ம நல்லா வதக்கணும். அதுக்கு இடையில நான் பாயசம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நெய்யில் முந்திரி பருப்பை ஆட் பண்ணி அதை வறுத்து எடுத்துக்கிறேன். இதுக்கு இடையில ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சிக்கன் கிரேவிக்கு மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். ஸோ லிட்டை ஓப்பன் பண்ணிட்டு 1 teaspoon போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு திருப்பியும் லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணது பிறகு. அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா சின்ன பர்னரில் 1/2 liter போல் பால் ஆட் பண்ணி அதை கொதிக்க விட்றேன் பாயசம் செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியில் எண்ணெய் விட ஆரம்பிச்சிச்சு, நல்லாவே வதங்கியாச்சு. ஸோ 2 cups போல் 1 cup ரைஸ்க்கு 2 cups தண்ணி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கட்டும்.
ரெண்டு கப்பு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிச்சோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊற வச்சிருக்க சீரக சாம்பார் ரைஸ் ஒரு கப்பை ஆட் பண்ணிடுறேன். வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லெமன் ஹாஃப் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா பாயசத்துக்கு தேவையான 3 ஏலக்காயை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பால் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் போல் நாட்டு சக்கரை தான் ஆட் பண்ணுறேன் இன்றைக்கி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து வச்சிருக்க ஏலக்காய் பவுடரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணது பிறகு 1/2 கப்பு போல் நான் வந்து ஜவ்வரிசி ஊற வச்சுருந்தேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இடையிடையில் நம்ம பிரியாணியும் அடிக்கடி கிண்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் என்னோடய ரைஸில் வந்து தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 லெமனை பிழிஞ்சு விடுறேன். பிழிஞ்சதுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா அப்சர்வ் ஆனோன்னு பார்த்தீங்கன்னா குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணும் 1 30 மினிட்ஸு லோ ஃப்ளேமில். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பர்னரோட நம்ம சின்ன பர்னரில் வச்சோன்னா அடி பிடிக்காது. ஸோ நான் என்னோடய குக்கரை சின்ன பர்னருக்கு மாற்றிக்கிறேன். சிக்கன் கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் நல்லாவே குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்போதுமே நான் பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 நிமிஷத்துக்கு முன்னாடி ஆட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் லிட்டை ஓப்பனாக வச்சு லோ ஃப்ளேமில் குக் பண்ணுவேன். குக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷானதை ஆட் பண்ணிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். நம்ம சிக்கன் கிரேவி ரெடி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 30 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஃபினிஷிங் டச் பாயசத்துக்கு முந்திரி பருப்பை வறுத்து வச்சதை ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு ராய்த்தா தான் ரெடி பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1 வெங்காயம் 1 பச்சை மிளகாய் கொஞ்சோண்டு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாமே சாப்பர் வச்சு சாப் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் குக்கும்பர் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு அதையும் தயிரோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஸோ என்னோடய ராய்த்தா ரெடி ஆயிடும். இன்றைக்கி சண்டே லன்ச் ரெடி. ராய்த்தா, குக்கும்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, கடைசியாக பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை. ஓப்பன் ஆனோன்னு திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ டைம் பார்த்தாக்கா கரெக்டாக 12:05. ஸோ சமைக்க ஆரம்பித்து கரெக்டாக எக்ஸாக்டாக 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட சமையல் முடிஞ்சிச்சு. கரெக்டாக 1 மணிக்கு ஷார்ப்பாக லன்ச்சு சாப்பிட்றலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு பிரியாணி எப்படி வந்திருக்குங்கிறத காமிக்கிறேன். ஸோ பிரியாணி சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டனும் நல்லாவே குக் ஆயிடுச்சு. ரெகுலராக பார்த்தீங்கன்னா என்னோடய சமையல் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ பேரலாக 3-4 ரெசிபி செய்யும்போது இந்த மாதிரி தான் எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணுவேன். ஸோ கடைசியாக நம்மளோட லஞ்சை இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ரெஷ்ஷான வாழை இலை இல்லை. ஸோ பிளாஸ்டிக் வாழை இலை பிளேட்டில் நான் சர்வ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பிரியாணியை. கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சிக்கன் கிரேவி, அதுக்கடுத்தது நம்மளோட ரைத்தா, அப்புறம் குக்கும்பர், கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம். எப்போவுமே ஹெவியான லஞ்சு கூட ஒரு டெசர்ட் இருந்தால் நம்மளுக்கு ஒரு ஃபுல் கம்ப்ளீஷன் கொடுக்கும். இந்த ரெசிபியெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பை.